வைகுண்டம் ஸ்ரீரங்கமே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. மண்மகள் கேள்வத் மலர் மங்கை நாயகன் ஆண்டாளின் அழகிய மணவாளன் ரங்கராஜ பெருமான் எழுந்தருளி அருள்வாளிக்கும் திருவரங்க திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தின் ராப்பத்து உற்சவத்தின் ஏழாம் திருநாள் சிறப்பு காட்சிகளை கண்டுகொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். கொள்ளிடம் சீராட்ட ரங்கநாத சயனமெங்கே தேடற்கு அரியவன் வலம்புரி ஆழியான் செந்தாமரை கண்ணன் அரங்கன் பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்கத்தில் தமிழ் வேத திருவிழாவின் ராப்பத்து வைபவத்தின் ஏழாம் திருநாளில் வேத விண்ணப்பத்தையும் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியின் ஏழாம் பத்தினையும் கேட்டருள நம் அரங்கப் பெருமான் இன்று மதியம் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கும் திருமாமணி மண்டபம் எழுந்தருளிய வைபவத்தின் சிறப்பு தொகுப்பினை புதியுகம் தொலைக்காட்சியின் வழி கண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திட திகட்டும் கேட்குதே நம் அரங்கப் பெருமான் ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு பரமபதம் செல்கின்றனர் என்ற அர்ச்சாதி மார்க்கத்தை அடியார்களுக்கு காட்டி அருள்வதற்காக புறப்பாடு கண்டுவிட்டான். நம்பெருமான் மேலை படியிலிருந்து எழுந்தருளி நாளடி இட்ட பின்பு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுமினென்று இரும்பருங்கிசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தனென்று வந்ததிரே என்ற திருவாய்மொழி பாசுரப்படி பரமபதத்திற்கு முக்தனை அழித்துச் செல்லும் ஆதிவாகிகர்களாக நடிக்க நியமிக்கப்பட்டிருப்பதை குறிக்க அவர்கள் தலையில் பட்டு துண்டு வைக்கப்பட்டு பெருமாள் தன் புறப்பாட்டினை தொடர்கின்றார். ஐந்தாம் திருநாளில் சேவிக்கப்படும் ஐந்தாம் பத்து பாசுரங்களுக்கும் திவ்ய பிரபந்தங்களை மீட்டு தந்த நாத முனிகளுக்கும் ஆச்சாரியன் ராமானுஜன் திரு அவதாரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்னவென்று பார்ப்போமா? திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நமக்கு மீட்டு தந்தவர் நாதமுனிகள். இவர் ஒரு முறை திருக்குழந்தை ஆறாமுதன் சன்னதிக்கு சேவிக்க சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த அடியார்கள் ராப்பத்து உற்சவத்தின் ஐந்தாம் திருநாளில் அரையர்கள் அபிநயத்து வியாக்கியானம் அருளும் ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்ற பாசுரத்தை சேவிக்க கேட்டு மெய்மறந்து நின்றார். அவர்கள் பத்து பாசுரங்களையும் பாடி முடித்தவிடம் அடியார்களிடம் சென்று இது என்ன பாசுரம்? குருகூர் சடகோபன் சொன்ன ஓர் ஆயிரத்தில் பத்து என்று முடித்தீர்களே, மீதியுள்ள பாசுரங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். அடியார்கள், இந்த பத்து பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இவை நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. ஆயிரத்திற்கும் மேல் உள்ளன இந்த பாசுரங்கள் என்கின்றனர் நாதமுனிகள். யாருக்கு தெரியும் மற்ற பாசுரங்கள் என உவகை பொங்க கேட்கின்றார். அடியார்கள், எங்களுக்கு தெரியவில்லை என்று கூற கதறுகின்றார் நாதமுனிகள். உலகம் உய்ய கிடைத்த அமுதசாகரம் தொலைந்து போனதா? எங்கு கிடைக்கும் இத்தகைய அமிர்தம்? தேவர்களுக்கு கிடைத்த அமிர்தத்தை விட மேலானதுவே என விக்கித்து நின்றவிடம் நாதமுனிகள் என்றொருவர் தோன்றுவார். அவர் இந்த அமுத சாகரத்தை மீட்டெடுத்து அனைவரும் அள்ளிப் பெருக அளிப்பார் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். நாதமுனிகள் திகைத்து நிற்கின்றார். அடியேன், அடியேன் தான் நாதமுனிகள், அடியேனையா சொல்கின்றார்கள் உங்கள் முன்னோர்கள் என்று வியந்து கேட்டவுடன் உவகை பொங்க நம்மாழ்வார் உதித்த திருக்குருகூர் செல்கின்றார் நாதமுனிகள் திருக்குடைந்தையிலிருந்து. அங்கு வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனை தரிசிக்க வேகமாக வேகமாக திருக்குருகூர் செல்கின்றார் நாதமுனிகள். திருக்குருகூரில் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்ப்போமா? வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே.
கொள்ளி தாளாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே காவிரி தாளாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே குலசேகரன் திருச்சுற்றிற்கு எழுத்தருளி விட்டான். குலசேகரன் திருச்சுற்றில் உள்ள விரஜாடதி மண்டபத்திற்கு எழுந்தருளியுள்ள அரங்கனுக்கு கண்டருளப் பண்ணுகின்றார்கள். அரங்கன் விரஜாநதி மண்டபம் எழுந்தருளியவுடன் பரமபத வாசல் கதவுகள் திறக்கின்றன. சேவை கண் முன்னே ஆடுதையா கண்ணாடி அறையினிலே கண்டேல் உன் சேவை கண் முன்னே ஆடுதையா கண்ணுள்ளே ஜாலம் காட்டுதையா கலப்பற்ற சாஸ்வதமான சரீரம் எடுக்கப்பட்ட ஜீவன் பரமபத வாசலை கடந்து வைகுண்டத்திற்குள் நுழைகின்றன என்பதை காட்டும் விதமாக சர்வாலங்கார ரூபனாக மிகுந்த மகிழ்வுடன் அந்தகாச புன்னகையுடன் அரங்கன் இதோ பரமபத வாசலை கடக்கின்றான். நாமெல்லாம் பரமபத வாயிலை கடக்கும் வழியை காட்டுகின்றான் அரங்கன். அழகு உள்ளம் குளிர வைக்குதே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் எந்தன் கண்களில் நீர் மல்குதே குலுங்கி குலுங்கி ஆடும் அழகு பரமபத வாசலை கடந்து அடுத்த பிரகாரத்திற்கு எழுந்தருளுகின்றான் அரங்கன். அரங்கனை எதிர்கொண்டு அழைக்க சிரசிலே ஆண்டாள் கொண்டை கரத்திலே கிளி மார்பிலே பதக்கம் கையிலே அலங்கார வளையல்கள் முத்து மாலைகள் அணிந்து பாதத்தில் தண்டையும் கொலுசும் அணிந்து பட்டு சேலையில் ஒய்யாரமாய் குத்திட்டு அமர்ந்து நம்மாழ்வார் நாச்சியார் திருக்கோலத்தில் பாராங்குச நாயகியாக அரங்கன் எதிர்வந்து அழைக்கின்றார். திருமங்கை மன்னனும் உடையவரும் உடன் வர பாராங்குச நாயகி நாச்சியார் கோலம் பூண்ட நம்மாழ்வார் அரங்கனை எதிர்கொண்டு அழைக்கும் காட்சி அரங்கன் அழகா நாச்சியார் கோலம் காட்டும் சடகோபர் அழகா இருவரின் அழகைக் காண எத்தனை ஆயிரம் கண்கள் வேண்டும். பராங்குச நாயகியின் அழகை ரசித்துக் கொண்டே அரங்கன் நடைபோட அரங்கனின் அழகை அனுபவித்தபடி நம்மாழ்வார் எதிர்கொண்டு அழைத்து வருகின்ற பிரகாரத்திலே எழுந்தருளியுள்ள அடியார் கோஷ்டியினர் ஸ்ரீ குணரத்ன கோஷமும் ஸ்ரீஸ்தபமும் சேவிக்கின்றார்கள். அடியார் கோஷ்டியின் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே அரங்கன் நான்காம் பிரகாரத்தில் உலா வருகின்றான். தள்ளி நின்று நானும் தளிர் நடையில் மகிழ்வேன் துள்ளி துள்ளி ஆடும் ஆட்டம் உள்ளம் நெகிழ வைக்குதே தள்ளி தள்ளி நின்று நானும் தளிர் நடையில் மகிழ்வேன் திருமாயம் பெருமாள் திருமலை தெய்வமே கண்ணாடி அறையினிலே கண்டேன் உன் சேவை கண் முன்னே ஆடுதையா முன்னை சோழ்ந்து நிற்குமே ஆடி பாடும் அன்பர்களை அருகில் வர அழைக்குமே
ஐந்தாவது பிரகாரத்தில் புல்மணல் வெளியிலே ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள் அரங்கனை வரவேற்கும் வண்ணமாக முன்னமே எழுந்தருளியுள்ளனர். மணல் வெளியில் எழுந்தருளியுள்ள ஆழ்வார்களுக்கு மாலை வஸ்திரம் சடாரி சாத்தி மரியாதை செய்யப்படுகின்றது. மரியாதை செய்யப்பட்டவுடன் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இராமானுஜர் தவிர மற்ற ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆயிரம் கால் மண்டபம் எழுந்தருளுகின்றனர். நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. அரங்கனை எதிர்கொண்டு அழைக்க சிரசிலே ஆண்டாள் கொண்டை, கரத்திலே கிளி, மார்பிலே பதக்கம், கையிலே அலங்கார வளையல்கள், முத்து மாலைகள் அணிந்து, பாதத்தில் தண்டையும் கொலுசும் சூடி, பட்டு சேலையில் ஒய்யாரமாய் குத்திட்டு அமர்ந்து நம்மாழ்வார் நாச்சியார் திருக்கோலத்தில் பாராங்குச நாயகியாக திருமங்கை ஆழ்வார் உடையவருடன் காத்திருக்க, அரையர்கள் நம்மாழ்வார் முன் திருவாய் மொழியனை சேவிக்கும் முகமாக அருளப்பாட்டினை பெறுகின்றனர். அருளப்பாட்டினை பெற்ற அரையர்கள் திருவாய் மொழியினை சேவித்துக் கொண்டே அபிநயம் செய்து கொண்டும் பெருமாளிடம் சென்று பெருமாள் வஸ்திரம் கைலி முதலியன பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன், என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா கோவிந்தா. குருகூர் சென்றடைந்த நாதமுடிகள் அங்கு வேதம் தமிழ் செய்த மாறன் தவமிருந்த மௌன தவமிருந்த இடத்தில் வேண்டி நிற்கின்றார். மானசீகமாக நம்மாழ்வாரிடம் உருகி நிற்கின்றார். அப்பொழுது பிரபந்தங்களை உய்விக்க வந்த நாதமுனிகளிடம் மானசீகமாக திருவாய் மலர்ந்தறிகிறார் நம் சடகோபன். நம்மாழ்வார் நாதமுனிகளிடம் சொல்கின்றார், உமக்கு நான் யாம் அருளிய ஆயிரம் பாசுரங்கள் மட்டுமல்ல, பன்னிரு ஆழ்வார்களின் பாசுரங்களையும் உம் வழியாக உலகம் உய்வடைய அருளுகின்றோ என்று சொல்ல, நம்மாழ்வார் சொல்ல சொல்ல வேக வேகமாக எழுதுகின்றார் நாதமுனிகள். அப்பொழுதுதான் ஐந்தாம் திருநாளில் அரையர்கள் சேவிக்கும் ஐந்தாம் திருமொழியின் இரண்டாம் பத்தின் முதல் பாசுரம், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனு கிங்கியாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டு கொல்மீன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், மலிய புகுந்திசை பாடியாடி இழுதர கண்டோம் என்ற பாசுரத்தை நம்மாழ்வார் பெருமான் சொல்ல எழுதி கொண்டிருக்கின்றார் நாதமுனிகள். அப்பொழுது ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. நம்மாழ்வாரின் கையில் ஒரு அழகிய சிலை வந்து அமர்ந்தது. சிலை என்று சொல்ல இயலாது, வார்த்தைகளால் வடிவம் தர இயலாத அருள் வீசும் திருமேனி. நாதமுனிகள் திகைத்து நிற்கின்றார். என்ன இது, என்ன அதிசயம் என்று வேண்டி நிற்கும் பொழுது நம்மாழ்வார் திருவாய் மொழி அருளிய பெருமான் தன் வாய் திறந்து அருளுகின்றார், இது முன் பிறந்த ஒருவரின் சிலையும் அல்ல, உன் காலத்தில் வாழ்கின்ற ஒருவரின் சிலையும் அல்ல, அப்படியானால் இது யாருடைய சிலை என்று கேட்கின்றார் நாதமுனிகள். உனக்கு பின் 200 ஆண்டுகள் கழித்து வரப்போகின்றவரின் சிலை, உன் மூலம் உயர் பெற இருக்கின்ற இப்பிரபந்த சாகரத்தை உலகெங்கும் ஒழிக்கச் செய்து பொலிவுறச் செய்ய போகின்றவரின் சிலை என்று திருவாய் மலர்ந்தருளுகின்றார் சடகோபன். கலியின் பாவத்தை போக்க ஒரு ஆச்சாரியன் அவதரிப்பார். அவருக்கு உன் வம்சத்தவர் வழியாக சகல கலைகளையும் கற்றுக்கொடு என்று அருளுரைக்கின்றார் மாறன். இராமானுஜரின் பிறப்பை அவதார நோக்கத்தை அவர் பிறப்பிற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மாழ்வார் வழியே அரங்கன் அருளி காட்டிவிட்டார். ஐந்தாம் திருநாள் பாசுரங்களை உய்விக்க அடிகோலிய ஐந்தாம் திருமொழியின் எட்டாம் பத்தின் பாசுரங்களை உடையவரின் திரு அவதாரத்தை கட்டியம் கூறிய பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபம் என்ற பாசுரத்தை கேட்டு அரங்கன் புது பொலிவுடன் தரிசனம் அருளுகின்றான். அந்த அரங்கனை நாமும் தரிசித்து
இந்த பூலோக வாழ்விலிருந்து கடைத்தேறுவோம். அரங்கன் பாதங்களே சரணம். சொன்னவனே காரிருள் நீக்கிடும் ஆதவனே, பேரின்பம் பெறவே நான் பிறந்து இங்கு வந்தேன் என் கோவிந்தா. பெருமான் ரங்கநாதன் ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். ஆயிரங்கால் மண்டபத்தில் படியேற்றம் கண்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளியவுடன் அங்கிருக்கும் கோதண்டராமன் சன்னதிக்கருகில் அரங்கனுக்கு கண்டருள பண்ணப்படுகின்றது. அரங்கன் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்திற்கு எழுந்தருள வந்துவிட்டான். அரங்கனை பட்டர்கள் தோளுக்கு நியானிலிருந்து கைத்தலமாக ஏலப் பண்ணுகின்றார்கள். அயோத்தியிலே கௌசல்யை கைத்தலமாக ஏந்தினால் பாலராமனை, கம்சனின் சிறையிலே தேவகி ஏந்தினால் வசுதேவ குமாரனை, ஆயர்பாடியில் யசோதை கைத்தலமாய் ஏந்தினால் பாலகிருஷ்ணனை, கோபியர்கள் கைத்தலமாக ஏந்தி மடியில் கிடத்தி கொஞ்சி மகிழ்ந்த காட்சிகளை கண்டு பாக்கியம் பெற்ற ஆயர்பாடி வாசிகள் போல் இதோ அரங்கத்தில் பட்டர்கள் கைத்தலமாக ஏந்தி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார்கள். அரங்கனை குழந்தை போல் தூக்கி பக்தர்கள் அருகே பட்டர்கள் காட்டும் பொழுது பக்தர்கள் கோகுலத்து வாசிகள் போல் அயோத்தி வாசிகள் போல் அரங்கநகர் வாசிகளும் ஆனந்த கூத்தாடுகின்றார்கள். கடைத்தேற ஸ்ரீ வைகுந்தம் அருள அர்ச்சாதி மார்க்கம் செல்லும் வழியை நடித்து காட்டிய அழகிய மணவாளனுக்கு கண்ணீரு பட்டிருக்கும் என்று திருஷ்டி சுத்தி போடும் வைபவம் திருப்பந்தி காப்பு வைபவம். இப்பொழுது ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபம் அருகே நடைபெறுகின்றது. திருமந்தி காப்பு வைபவம் முடிந்து அரங்கன் திருமாமணி மண்டபத்தில் உள்ள ஆஸ்தான பீடத்தில் எழுந்தருளுகின்றார். ஏற்றிடு என் கோவிந்தா, என் மன கண்ணில் நீயும் காட்சி தந்தாய், என் இசை கேட்டு நீ ஓடி வந்தாய், துணை பாடி தோழவே நீ பல ஜென்மம் தரும். அம்மாழ்வார் ஆராங்குச நாயகியாக நாச்சியார் பாவத்தில் சாதித்த கங்குளும் பகலும் கந்துயில் அறியால் என்ற இன்றைய வியாக்கியான பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய தொகுப்பிலிருந்து விடைபெறுவோம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம். ரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோ